வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம கெமிஸ்ட்ரி 11th வந்து வாலியூம் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதாவது ரெண்டு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதேமாரி வாலியூம் 2ல இம்பார்ட்டன்ட் ரெண்டு பாடத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் பாடம் பார்த்தீங்க அப்படின்னா கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள். ஓகேங்களா? ஸோ கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள் பேஜ் நம்பர் 176ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்துலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் தெளிவாக பாருங்கள், வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இருக்கிறதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், அதையும் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ நம்ம அப்டேட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1 பாருங்கள். 1. உடனிசை தன்மையுடைய டையின்களுக்கு பதிலீடு அடைந்த ஆகின்களுக்கும் இடையே நடைபெறும் முக்கியமான வினையின் வினை வழிமுறையினை டீல்ஸ் ஆல்டர் விவரித்தனர். இவர்களின் பணிக்காக எந்த ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா, ஸோ 1950. ஸோ நீங்கள் இந்த 11th புக் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பெரிய பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், உடனிசை தன்மையுடைய டையின்களுக்கும் பதிலீடு அடைந்த ஆல்கீன்களுக்கும் இடையே நடைபெறும் முக்கியமான வினையின் வினை வழிமுறையினை வந்து டீல்ஸ் ஆல்டர் ரெண்டு பேர் வந்து விவரிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பணிக்காக வந்து 1950 வந்து வேதியியலுக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு வேதி மாற்றம் நிகழும்போது அதன் ஒவ்வொரு படிநிலையிலும் வந்து நிகழும் மாற்றங்கள் விவரிக்கும் ஒரு கருத்தியல் வழிமுறைன்றாங்க. அது என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்க வினை வழிமுறை தான் சொல்கிறாங்க. ஒரு வேதி மாற்றம் நிகழும்போது அதன் ஒவ்வொரு படிநிலையும் நிகழும் மாற்றங்களை வந்து விவரிக்கும் ஒரு கருத்தியல் வழிமுறை வந்து வினை வழிமுறைன்றாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றும் இல்லை, சோடியம் பிளஸ் கால்சியம் ரெண்டு ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா சோடியம் குளோரைடு சொல்கிறாங்கள. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகுது, அதை தான் வந்து வினை வழிமுறைன்றாங்க. ஸோ 3 பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் டி வந்து தவறானது. கரிம வேதி வினைகளில் சிஹெச் டபுள் பான் சிஹெச் பிணைப்பின் சீரான பிளவினால் ஆல்கை தனி உறுப்புகள் உருவாகின்றன இருக்கு. ஸோ சிஹெச் டபுள் பான் சிஹெச் கிடையாது, சி. ஸோ இதுக்கு உள்ள பாண்டில் தான் வந்து சீரான பிளவினும் ஆல்கைல் தனி உறுப்புகள் வந்து உருவாகுன்றாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் கரெக்டாக அதை பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், வேதி மாற்றத்திற்கு உட்படும் கரிம வேதி மூலக்கூறு வினைக்கு உட்படும் பொருள் எனப்படும். வேதி மாற்றத்திற்கு உட்படும் கரிம வேதி மூலக்கூறே வந்து வினைக்கு உட்படும் பொருள் எனப்படும். பி பாருங்கள், அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படுவதால் உருவாகும் சக பிணைப்புகள் அனைத்தும் கரிம மூலக்கூறுகளிலும் காணப்படுகிறது. ஸோ அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்கள் வந்து சமமாக பங்கிடப்படுவதால் உருவாகும் சக பிணைப்புகள் வந்து அனைத்தும் கரிம மூலக்கூறுகளில் வந்து காணப்படுகிறது. சி பாருங்க, தனி உறுப்பு துவக்கி அதாவது ப்ரீ ரேடியல் இனிஷியேட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு அசோபிஸ் ஐசோபியூட்ரோ நைட்ரல் AIBN மற்றும் பென்சாயில் பெராக்சைடு. ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா ப்ரீ ரேடியல் இனிஷியேட்டருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அசோபிஸ் ஐசோபியூட்ரோ மற்றும் நைட்ரில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எடுத்துக்காட்டு. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 4 பாருங்கள். பங்கிடப்படாத எலக்ட்ரான் இரட்டையினை பெற்றுள்ள நடுநிலை மூலக்கூறுக்கு உதாரணம் தருக அப்படின்னா, ஸோ இவை அனைத்தும் தான். ஸோ என்னன்னு பாருங்கள், அமோனியா, அமீன்கள், ஆல்கஹால், இது எல்லாமே பங்கிடப்படாத எலக்ட்ரான் இரட்டையினை பெற்றுள்ள நடுநிலை மூலக்கூறு. ஸோ இப்போ குரூப் பொருளில் கேட்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் 11th 12th மெயினாக எடுக்கிற காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குரூப் 1 குரூப் 2லையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது 11th 12th தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. க்வெஸ்சன் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த க்வெஸ்சன் பார்த்ததுலேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ நிறையா கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க.
சோ அஞ்சு பாருங்க, எவை மனித உடல் தனி உறுப்புகளை வந்து உருவாக்கும்? இத்தகைய தனி உறுப்புகள் வந்து செல் சவினை பதிப்படைய செய்வதுடன் புற்றுநோய் உருவாவதற்கான வாய்ப்பினை வந்து அதிகரிக்கின்றது அப்படின்றது. சோ ஆப்ஷன் டியில் இருக்கிற இவை அனைத்தும், அதாவது எக்ஸ் கதி, சிகரெட் புகை, தொழிற்சாலை வேதிப்பொருள், இதெல்லாம்னா மனித உடல் தனி உறுப்புகளை உருவாக்கும். இத்தகைய தனி உறுப்புகள் வந்து செல் சவினை பாதிப்படைய செய்வதுடன் புற்றுநோயை வந்து உருவாக்குது. புற்றுநோய் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் எக்ஸ் கதிர், சிகரெட் புகை, தொழிற்சாலை வேதிப்பொருட்கள், இதெல்லாம் முக்கிய காரணம். ஸோ ஆறாவது க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அனைத்தும் சரி, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஒன்று பாருங்க, பழங்களில் ஆக்சிஜனேற்றிகள் வந்து காணப்படுகின்றன, இவைகள் தனி உறுப்புகளின் விளைவினை குறைக்கும் தன்மையுடையவை. சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்களின் உள்ளடங்காத தன்மை ஹைப்பர் கன்ஜுகேஷன் என அழைக்கப்படுகின்றது. நாலு பாருங்க, பென்சில் கார்பின் வந்து நேர் அயனியின் இனக்கலப்பாதல் எஸ்பி டூ ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, முக்கியமாக பாருங்க, பழங்கள் இருக்குல்ல அதில் ஆக்சிஜனேட்ரியா வந்து இது பயன்படுது. இவைகள் வந்து தனி உறுப்புகளின் விளைவினை வந்து குறைக்கும் தன்மையுடையது. சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்களின் உள்ளடங்காத தன்மை வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் என அழைக்கப்படுகிறது. பென்சில் கார்பன் வந்து நேர் அயனியின் இனக்கலப்பாதல் எஸ்பி டூ ஆகும். ஏழு பாருங்க, கருக்கவ திறனின் இறங்கு வரிசை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டே வந்து கன்ஃபியூஸாக இருக்கு, குரூப் ஒன்ல கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்ஹெச் டூ, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஓ சிஹெச் த்ரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ டூ. ஓகேங்களா? ஆர்என்ஏ ஆர்என்ஹெச் டூ. ஓகேங்களா? ஸோ எதுக்கப்புறம் எது வரும்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ஹெச் டூ, அதுக்கப்புறம் ஓஹெச் மைனஸ், ஸோ அதுக்கப்புறம் ஆர்என்ஹெச் டூ. ஸோ எயித்து க்வெஸ்சன் பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்க, பொதுவாக ஓரிணைய கார்பன் நேர் அயனியை காட்டிலும் மூவணைய கார்பன் நேர் அயனிகள் வந்து எளிதில் உருவாகின்றன. ஸோ ஈரணிய நேரயணிகள் உருவாக காட்டும் மூவணைய கார்பன் நேரயணிகள் வந்து ஸோ ஈஸியாக உருவாகுது. ஓரிணையை விட மூவினை வந்து ஈஸியாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து கூடுதலாக உள்ள ஆல்கைல் தொகுதியின் பிணைப்பில்லாத உடனே செய்வே அப்படின்றாங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? ஸோ நைன்த் க்வெஸ்சன் பாருங்க, பின் வருமானவற்றில் அதிக நிலைப்பு தன்மையை பெற்றுள்ள கார்பனின் நேரயணி எது அப்படின்னா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் மைனஸ் சிஹெச் டூ. ஓகேங்களா? அதிக நிலைப்புத்தன்மையை பெற்றுள்ள கார்பனின் நேரயணி வந்து சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் டூ. டென்த் க்வெஸ்சன் பாருங்க, பின்வருவனவற்றில் எது தவறான கூற்றுன்னா ஏதா வந்து தவறானது, ஒரு சகப்பிணைப்பின் சீரான ஒரே மாதிரியான பிளவினால் உருவாகும் கற்கவர் பொருள் வந்து சொல்றாங்க. ஒரு சகப்பிணைப்பின் சீரான ஒரே மாதிரியான பிளவினால் உருவாகும் போது வந்து கற்கவர் பொருள்ன்றாங்க, அதுதான் வந்து தவறானது. தனி உறுப்பு தான், ஓகேங்களா? தனி உறுப்பு தான் வந்து சொல்றாங்க, கருக்கவர் பொருள் கிடையாது, தனி உறுப்பு வந்து உருவாகும். ஸோ பி பாருங்க, ஹைப்பர் கான்ஜிகேஷன் பிணைப்பில்லாத உடன் இசைவு மற்றும் பேக்கர் நாதன் விளைவு எனப்படும். ஸோ ஹைப்பர் கான்ஜிகேஷன் வந்து பிணைப்பில்லாத உடன் இசைவு மற்றும் பேக்கர் நாதன் விளைவுன்னு சொல்றாங்க. ஸோ சி பாருங்க, அதிக அயோடின் விளைவினை வந்து பெற்றுள்ள தொகுதி வந்து சிஹெச் த்ரீ த்ரீ சி ஆகும். நாலாவது பாருங்க, சி பிஆர் பிணைப்பின் தீ சீரற்ற பிளவினால் உருவாவது கார்பன் நேர் அயனி மற்றும் கார்பன் எதிரயனி. ஸோ இதனால்தான் வந்து சிபிஆர் பிணைப்பு வந்து சீரற்ற பிளவினால் உருவாகிறது. ஸோ லெவன்த் க்வெஸ்சன் பாருங்க, கார்பன் நேர் அயனியின் வடிவமைப்பு என்ன? கார்பனோட நேர் அயனியோட வடிவமைப்பு, ஸோ தள அமைப்பு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக குரூப்புகள் கேட்பாங்க, கார்பன் நேர் அயனியோட வடிவமைப்பு எது அப்படின்னா தள அமைப்பு. ஸோ பனிரெண்டு பாருங்க, ஆப்பிளில் டேஸ் என்றால் அழைக்கப்படும் பாலிபினைல் ஆக்சிடேஸ் உள்ளது. ஆப்பிளை நறுக்கி வைக்கும் போது அதன் செல்கள் வளிமண்டல ஆக்சிஜன் தாக்கத்திற்கு உட்படுவதால் ஆப்பிளில் உள்ள பீனாலிக் சேர்மம் ஆக்சிஜனும் அடைகிறது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, ஆப்பிளில் வந்து ஆப்பிளை வந்து டைரோசினேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்பிளில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸோ கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டு என்ன பண்ணிடுவீங்க, கட் பண்ணி மதியம் சாப்பிட்லான்னு கூட வச்சுருப்பீங்க.
அப்ப பாத்தீங்க அப்படின்னா லைட்ல லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா வந்து வரும். அதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த டைரோசினேஸ் என்ற பாலிபினைல் ஆக்சிடேஸ் தான் காரணம்ன்றாங்க. டைரோசினேஸ். ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க. பல்வேறு கார்பன் நேர் அயனிகளின் நிலைப்பு தன்மை வரிசையை பின்வருமாறு எழுதுக அப்படின்றாங்க. ஸோ பாருங்க, ஸோ 3 டிகிரி கார்பன் நேர் அயனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி கார்பன் நேர் அயனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி கார்பன் நேர் அயனி. ஸோ 3, 2, 1 அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ 14வது கொஸ்டின் பாருங்க. ஒன்று விட்டு ஒன்றாக இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டு இருக்கும் பதிலீட்டு தொகுதியிலிருந்து எலக்ட்ரான் அப்பால் நகரும் போது நேர் மீசோமெரிக் விளைவு வந்து ஏற்படுகிறது. இதற்கு எது எடுத்துக்காட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா NH2 தான் வந்து எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஸோ ஒன்று விட்டு ஒன்றாக இரட்டை பிணைப்பை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டு இருக்கும் பதிலீட்டு தொகுதியிலிருந்து எலக்ட்ரான் அப்பால் நகரும் போது நேர் மீசோமெரிக் விளைவு வந்து ஏற்படுகிறது. ஸோ சிம்பிளாக எப்படி ஆச்சுன்னா நேர் மீசோமெரிக் விளைவுக்கான எடுத்துக்காட்டியது அப்படின்னா ஸோ NH2. ஸோ கடைசி கொஸ்டின் பார்க்கலாம், 15வது கொஸ்டின். நிறைவுறா சேர்மங்களில் கார்பன் சி டபுள் பாண்ட் ஓ போன்ற சேர்மங்களில் தாக்கும் முனைப்பொருள் முன்னிலையில் நடைபெறும் ஒரு தற்காலிகமான விளைவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலக்ட்ரோமெரிக் விளைவு தான். ஓகேங்களா? ஸோ நிறைவுறாத சேர்மங்களில் வந்து இது போன்று தாக்கும் வினைப்பொருள் வந்து முன்னிலையில் நடைபெறும் ஒரு தற்காலிகமான விளைவு எது சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் விளைவுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வால்யூம்ல 11th இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 12வது கொஸ்டின், 11வது கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின், அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின், அது ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு மெயினாக வர கொஸ்டின் நான் வந்து 15 கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து படிக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸோ